हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। सो इनकी नम चेन रेसिपी पाकपोना इनकी और हेल्थी रेसिपी दा एक्चुअली रसम दा रसम स्ट्रेट वीडियो को पेरला। सो सिंगापुर वो सम मलेंग क्लाइमेट पारेंगे एव्वलो मुड़िया इरुक्कुना इंडिया मल दा मल पुयल अड़ी इंडिया। सो वे वह पातना ओम वलि वो ना तुर विटी पसंगी तंड सर पड़ना अब योजना ओके रसम वो अब परीकलान वह आक्चुअली इत रोम नली इमुकेवलो ना वे मुना और बज्जी वीडियो पटर सो इत रसम इनक्रीडियंट पात्रा नालू मीडियम सईज इले नालू मीडियम सईज इले अब रे कुटी कोटीन नल टेस्ट अद अर मिग कुटी निलिका सईज पुलि करवेपिल कोत्तमल्लि ओरु तक्काली मीडियम सैज तक्काली उप्पु वरमल्लि सीरकम् मिळगु तन्नि मंजत्तूळ् अप्पुरम् वंदु ना पेरुंगायम् वंदु कट्टि पेरुंगायम् दान् यूस् पण्णुवेन् नींगा वंदु तूळ् पेरुंगायम் ओके दान् पूंडु एण्णै पूंडु वंदु ना ओरु एळु पल्लु एडुत्तिरुक्केन् कुट्टिंगिरनाल नींगा पेरुसुन्ना ओरु नालु एडुत्तुक्कुंग பெரிய பல்னா இப்போ வந்து ஒரு 1.5 கப் தண்ணிக்கு நம்ம வந்து அந்த குட்டி நெல்லிக்காய் சைஸ் புளி சொன்னோம்ல ஊற வச்சிரலாம் ரெண்டு தடவை நல்லா அலம்பிட்டு ஊற வைங்க ஏன்னா அது வந்து ஓடலா இருக்கும் சோ அதனால ஒரு ஊறட்டும் இப்போ அதுக்கானே ஒரு பானை வச்சிட்டு நான் வந்து இன்னைக்கு கடலெண்ணெய் 1 டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊத்திட்டு 1 டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊத்திட்டு 1/4 டீஸ்பூன் மல்லி 1/4 டீஸ்பூன் மிளகு 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுட்டு கொஞ்சம் பொரிஞ்சோனே நம்ம வந்து ஒரு தக்காளி வச்சிருக்கோம்ல தக்காளியும் போட்டுட்டு ரெண்டு பெரிய ஓமவல்லி குட்டி ரெண்டு குட்டி சோ மொத்தம் நாலு இல போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கங்க நான் இதோட சேர்த்து ஒரு நாலு பல் பூண்டு போட்டேன் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நாலு பல் பூண்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் போடுங்க ரொம்ப வேணாம் 2 நிமிஷம் வதங்கனோனே அடுப்பு அணைச்சிடுங்க இந்த பாத்திரத்துக்குன ஒரு சூடு இருக்கும் அப்புறமாட்டி மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிறேன் சோ மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த மொத்தம் 7 பூண்டு குட்டிங்கறத 7 பூண்டு எடுத்து சோ 3 போட்டுட்டு இப்ப போட்டேன் இப்ப அதே panல கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி 1/4 டீஸ்பூன் கடுகுண்டு பருப்பு வெடிக்க விட்டுட்டு 1 டீஸ்பூன் பெருங்காயம் சோ 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டுங்க போட்டுட்டு நல்லா பொரிஞ்சோனா இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல வரமிளகா கருவேப்பிலை போட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா இதுல வந்து அந்த புளி தண்ணியை ஊத்திட்டு நான் 1 கப் ஊத்திட்டேன் இப்போ இன்னொரு கப் மொத்தம் 2.5 கப்ங்க தண்ணி சோ 2.5 கப் நல்லா மிக்ஸியை இது பண்ணிட்டு அந்த தண்ணியை அதல ஊத்திடுங்க சோ ஊத்தியாச்சு இப்போ வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு சோ நான் கொஞ்சம் போடுவேன் பாருங்க 1/2 டேபிள்ஸ்பூன் தாங்க சோ நல்லா mix பண்ணி விட்டுக்கங்க சோ இங்க பாருங்க 1/2 டேபிள்ஸ்பூன் போட்டு நல்ல கொதி அதாவது முட்டை கொதின்னு சொல்வாங்க எங்க அம்மா சொல்வாங்க முட்டை கொதி இந்த பாருங்க இந்த மாதிரி கொதி வந்தேனா அடுப்பு அணைச்சிட்டேன் பாருங்க அடங்கிருச்சு பாருங்க அடுப்பு அணைச்சாச்சு இப்போ வந்து அந்த இத வந்து இலையெல்லாம் வந்து ஜஸ்ட் பிச்சு போடுங்க கையில பிச்சு போடினா அதுக்கு ஒரு தனி டேஸ்ட் ஓமவல்லி வந்து இப்ப ரெண்டு ஓமவல்லி தனியா பிச்சு போறேன் ஏனா அதோட சுடு இதல போட்டா ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம முதவே அரைச்சாச்சு இருந்தாலும் இப்ப ரெண்டு கிள்ளி போடினா அது ஒரு தனி फ्लेவர் கொடுக்கும் நல்லா கொடுக்கும் சோ அதனால தான் சோ போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க அடுப்பலாம் அணைச்சிட்டீங்க 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிட்டு நம்ம சர்வ் பண்ணிரலாம் சோ 5 நிமிஷம் ஆகட்டும் சோ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் டட்டடா நம்மளோட ஓமவல்லி ரசம் ரெடி எப்படி இருக்கு பாருங்க சோ எல்லாருக்கும் ரொம்ப நல்லது ஓகே फ्रेंड्स எல்லாரும் வளமுடன் வாழ்வோம் இத நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் பை see you in the next video